நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் மாரிமுத்து அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொன்னோம். தலையில கல்லு போட்ட மாதிரி ஒண்ணுதான் காலையில வந்திருக்க நியூஸா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் எதிர்நீச்சல் சீரியல் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈஸ்வரி அவங்களோட ஒய்ஃபா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க அப்படிங்கறது தெரியும். ஆனா நிஜ லைஃப்ல அவர் அப்படி கிடையாதுங்க. ஜாலியா பேசுவாரு, ரீல்ஸ் பண்ணுவோம், ஜாலியா பேசிட்டு இருப்போம். அவங்களுடைய ஞானமாகட்டும் இதெல்லாம் செமையா இருக்கும். அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறக்கே வந்துட்டு சூப்பரா போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு சார் எங்களுக்கு பிடிக்கணுங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க போட்டிருக்கிற பதிவு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா கண்கலங்க வைக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் சார், ஏன் இப்படி பண்ணீங்க, இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டு போயிட்டீங்கல்ல நீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களால வந்துட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, நேர்ல கூட வந்துட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வந்துட்டு சில பேருக்கு பயம் பதட்டமாக எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதனால வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் எல்லாமே இருந்திருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் அதிர்ச்சி எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாருமே உட்காந்துட்டாங்க. சில பேர் அப்படியே ஓடி வந்துட்டாங்கன்னு சொன்னோம். இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலிக்கும் இரங்கல் சொல்றதா, நான் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்க முடியாம தெரிவிச்சிருக்காங்க. ஈஸ்வரியா நடிக்கக்கூடிய ஹீரோயின். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இனிமேல் இந்த சீரியல்ல வந்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் யோசிக்கல. இவர் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அந்த அன்பு எவ்வளவு தூய்மையானது அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.